வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கல்ஃபில் வந்து சண்டே தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்றைக்கி ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து இப்போது பேக் பண்ண போகிறேன். காலையில் மணி வந்து ஒரு 5:45 கிட்ட ஆகுது. ஸோ லெமன் சாதம் வந்து தாளித்து விட்டுட்டு இருக்கேன். இப்போது ஸ்கூல்லலாம் வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு மிட்டம் டெஸ்ட் மாதிரி பீரியாடிக் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் வச்சுட்டு அடுத்தது ஒரு 15 days வந்து ஹாலிடேஸ் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து அடுத்த கிளாஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 2 months ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறமே சம்மர் வெக்கேஷன் விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கே மஸ்கட்டில் வந்து ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ லெமன் ரைஸ் வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸோ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சாச்சு. லெமன் ரைஸ்க்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து அந்த நிலக்கடலை தான். அந்த நிலக்கடலை சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே வறுத்த கடலை, ஸோ அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமே வந்துட்டு குட்டீஸ் கொடுக்குறதுனால முந்திரி பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஸோ முந்திரிக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துருக்கணும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும். ஸோ அதை இப்போ நான் சேர்த்துருக்கேன். நம்ம வர மிளகா போடுறத விட இந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம லெமன் ரைஸ்க்கு ஆட் பண்ணும்போது அது கலர் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். ஸோ வீட்டில் வந்து எதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து லெமன் ரைஸ் தானே சூஸ் பண்ணுவோம். ஸோ நானும் முன்னாடி பிளான் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி லெமன் ரைஸே தாளித்து விட்டுறேன். ஸோ சாதத்துக்கும் சேர்த்து இப்போ உப்பும் சேர்த்துட்றேன். சாதம் வந்து நான் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன். ஸோ நான் எடுத்திருக்க சாதத்துக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து போதும். ஏன்னா ரொம்ப புளிச்சிடும் இருக்க இருக்க. சூடான சாதத்திலே நம்ம இந்த பழத்தை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நான் தாளித்து இருக்கிறது வந்து இரும்பு பேனில். ஸோ அதில் புளிஞ்சு விட்டோன்னா லெமனை சம்டைம்ஸ் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சூடான சாதத்தில் புளிஞ்சதுக்கப்புறமா தாளித்ததை கொட்டி கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா புளிப்பெல்லாம் வந்து இரும்பில் நம்ம சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி வேறு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போது உப்பு நம்ம சரி பார்த்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். நல்ல வாசமாக இருக்குது லெமன் ரைஸு. என் குட்டீஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்றனால இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு பழக்கலை. ஸோ அதனால் வெறும் சாதம் தான். டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இன்னும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டாக்கா முடிஞ்சிடும். டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. ஸோ அவங்களையும் பேக் பண்ணி அமிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற ரொட்டீன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களை கிளப்பி விட்டுட்டதுக்கப்புறமா வந்துட்டு அடைக்கு வந்து மாவு போட்டிருக்கேன், ஊற போட்டிருக்கேன். அப்புறம் இட்லி மாவுக்கும் அரிசியும் உளுந்தும் ஊற போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக சைடில் வந்துட்டு டீயும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் வின்டர் சீசன் தானேங்களே. ஸோ அதனால் காலை இஞ்சி டீ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி டீ வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா காலைல 5:30க்கே எழுந்திரிச்சி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் டீ குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது வந்து பழைய மாவுல வந்துட்டு பணியாரம் வந்து சுட்டுருக்கேன். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு உளுந்த பருப்புலாம் தாளிச்சு ஸோ இதுதான் லாஸ்ட்டு மாவு. ஸோ அதனால் அதை வந்து பணியாரம் சுட்டாச்சு. ஸோ இதான் வந்து காலையில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சோம்னா இது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். அடுத்து வந்து நேற்று லுலு போகும்போது மிளகா வாங்கிட்டு வந்தீங்க. எதுவும் நமக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா காயட்டும் அப்படின்றதுக்காக வெங்காயம் பேக்கில் வந்து போட்டு வெயிலில் வைக்க போகிறேன். ஸோ இங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் வெயில் வராது இல்லைங்களா, ஃப்ளாட் சிஸ்டம். ஸோ ஜன்னல் ஓரமாக வைக்க போகிறேன். இது நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே வந்து ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ 3 மாதமாக ஏசியே போடல, குளிர்காலன்றனால. ஸோ சம்மர் ஸ்டார்ட் பண்ண போது ஸோ அதனால் வந்து ஏசி க்ளீன் பண்ண ஃப்ளாட் ஆளுங்களே வந்துடுவாங்க. அடுத்து வந்து நம்ம லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நண்டு மசாலா, நண்டு சூப்பு, இதெல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நண்டு மசாலாலாம் வந்து நான் ஏற்கனவே வந்து ரெசிபியில் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் போனேன். ஆனால் வந்துட்டு மீனே எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நண்டு போட்டு பெப்பர் மேலே போட்டிருக்கேன். ஸோ பெப்பரும் போட்டு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதேவே வந்துட்டு நம்ம ரைஸ் மேலேயே போட்டு சாப்பிட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது நமக்கு நல்லா நிறைய மசாலா வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இங்கே வந்து சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதோட காலெல்லாம் போட்டு சூப்பு ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா சாதம் வடித்த தண்ணியை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து எனக்கு இப்போலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 11 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் எங்களுக்கு. ஸோ இந்த சூப்பு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோக்கா டேஸ்டியாக இருக்காது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஏன்னா 4 பேருக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ ஆவி பறக்க நல்ல சூடான லஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் இந்த எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே வந்துட்டு மிளகு ஜீரகம் போட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாம். ஸோ இந்த காலெல்லாம் நம்ம கடித்தாலும் அதில் ஒன்றும் பெரிய சதையெல்லாம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே சதையை மட்டும் எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேக் தான் வந்து நான் கவராக போட்டிருக்கேன். இந்த பேக் வந்து இந்த போகி பொங்கல் அப்போது கிடைச்சதுன்னு சொல்லி அந்த போகி பொங்கல் விழாவிலேயே நான் போட்டிருப்பேன். ஸோ மடித்து தைக்கணுன்ற அளவுக்கு பெருசாக இருந்தது. துவைக்கவும் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. இப்போ கிரைண்டரை வந்து கழுவிட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இட்லி மாவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம அடை மாவு அரைக்கலாம். இந்த அல்ட்ரா கிரைண்டர்லேயே ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடுவில் கோடு வந்து போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக அந்த சின்ன கேப்புக்குள்ளேயே நம்ம அரிசி வந்து போடணும். ஸோ அது மட்டும்தான் அந்த கிரைண்டரில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி மாவு அரைச்சிட்டு அப்புறம் அடை மாவு அரைக்கலாம். ஏன்னாக்கா அடை மாவுக்கு வந்து மிளகாத்தூள் அப்புறம் சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். நான் வந்து இட்லி அரிசிக்கு வந்து பாதி வந்து கருப்பு உளுந்தும் பாதி வந்து வெள்ளை உளுந்தும் நான் சேப்பேன். ஸோ அதனால் பாதிக்கு பாதியாக போட்டாச்சு. ஸோ வெள்ளை உளுந்துனா 1 மணி நேரம் ஊறுனா போதும். ஆனால் கருப்பு உளுந்து வந்துட்டு அரிசி ஊற வைக்கும் போதே நான் ஊற வச்சிட்டேன், ஏன்னா அப்போ தான் நல்லா மசியும் அப்படின்றதுக்காக. ஸோ அது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்து மாவு ஆட்டியாச்சு, சைடில் வந்து பாத்திரமும் கழுவி போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப குட்டி கிரைண்டர் வேறீங்களா, ஸோ உள்ளெல்லாம் கையை விட்டு எனக்கு வலிக்கலாம் தெரியாது. ஸோ அப்படியே எடுத்து நம்ம சாய்ச்சிட வேண்டியதுதான். அடுத்து வந்து வெந்தயம் வந்து ஊற போட மறந்துடுவேன். ஸோ அப்பப்போ வந்து ஏதாவது மறந்துடுவேன். அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி வெந்தயம் பவுடர் வந்து நான் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ எப்போயா மறக்கும் போது நம்ம இந்த பவுட்ரு போட்டு நம்ம ஆட்டிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சி நம்ம நைட் வந்து ஊற போட்டு காலைல அது தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத விட இந்த பவுட்ரை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். வெந்தயம் தண்ணி காலையில் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பவுடராக கூட வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து அடைக்கான மாவு வந்து அரைச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நைட் வந்துட்டு அடை தான் வந்து டின்னரு. அடுத்து வந்துட்டு இந்த கேலண்டர் வந்து 1 தாங்க கிடச்சிது. அதுவும் ஹரிதாஸில் தான் வந்துட்டு ஒருத்தவங்க போயிருக்கும் போது, ஒரு ஃப்ரெண்ட் போயிருக்கும் போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இது அது மட்டும் ஹரிதாஸ், அதாவது மஸ்கட்டில் வாங்கினது. இதெல்லாம் வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இந்த பைப் இது, அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி மேலே வந்து சமைக்கும் போது பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி மேலே போட்டுக்கிற டவலு, அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டிலு. இது வந்துட்டு 1 ரியால் தான். உள்ளே வந்துட்டு அலுமினியம் கோட்டிங் இருந்தனால சரின்னு வாங்கியிருக்கேன், ஸ்கூல் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே இந்த சிலிக்கா இருந்தது. இந்த சிலிக்கா வந்து நம்ம சைடில் ஓரத்துலலாம் போட்டு வச்சோன்னா கரப்பாம்பூச்சி எதுவும் வராமல் இருக்கும், பூச்சிப்பட்டெல்லாம். பாருங்கள், இது 1 ரியால் தான். இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பிங்க் கலர். ஸோ அதான் வாங்கினேன். அடுத்து வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கோங்க. நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம். ஸோ மேக்ஸுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் உட்கார்ந்தாதான் வந்துட்டு அவங்களும் படிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து அடைக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து அடை தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அடைக்கான வெங்காயம் தேங்காய் இது 2த்தையும் லைட்டாக வதக்கி போட்டோன்னா அடை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அடை ரெசிபியும் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பாசிப்பருப்பெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன், வெறும் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் மட்டும்தான். கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தான் உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான அடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. முன்னாடி கொத்தமல்லி போட மறந்துட்டேன், ஸோ இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கேன். நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி வந்து சண்டே ரொட்டீன் வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பட்டரும் சர்க்கரையும் தாங்க. ஸோ இந்த அடைக்கு வந்து பட்டரும் சர்க்கரையும் வச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.